தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தமிழ் சினிமாவில ஒரு ஹீரோயினா அறிமுகமாகி 1973ல இருந்து 83 அதாவது 10 வருஷமா தமிழ் சினிமாவில தமிழ் மக்கள் மனசுல ஒரு கிளாமரஸ் குயினா பலம் வந்த நடிகை லதா அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். சோ இவங்க உண்மையாவே யார், எந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, எப்படி தமிழ் சினிமாவுல அவங்க அறிமுகமானாங்க, அதுவும் முதல் படமே எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியா எப்படி நடிக்க அந்த வாய்ப்பு கிடைச்சது, இவங்களுடைய சினிமா பயணம், பர்சனல் லைஃப், அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணியிருந்தாலும் எப்படி அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு இங்க தனியா சென்னையில எதுக்காக இருக்காங்க, இது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்கள் இவங்களால ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, ஏன் போனாரு, சோ இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை லதா இவங்களுடைய உண்மையான பெயர் நளினி. 1963 ஜூன் 7 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் பாத்துக்கிட்டீங்கன்னா ராமநாதபுரம். ராமநாதபுர ராஜ குடும்பத்தின் கடைசி மன்னரான சண்முக ராஜேஸ்வர சேதுபதி இவங்களுடைய மகள் தான் லதா அவர்கள். லதா அவர்களுடைய அம்மா பெயர் லீலாராணி. அந்த காலத்துல நடிகைகள் எல்லாருக்குமே சினிமா வாய்ப்பு அப்படின்றது அவங்களுடைய டான்ஸ், நாட்டியம் இதன் மூலியமா தான் கிடைச்சிருக்கு. லதா அவர்களுடைய பிலிம் கெரியரும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்குமா, அவங்க வீட்லயே நிறைய தடவை ஆடிக்கிட்டே இருப்பாங்களாம். இதை பார்த்து அவங்களுடைய பெரியம்மாவான நடிகை கமலா காட்னிஸ் தனியாவே இவங்களுக்காக ஒரு டீச்சரை அவங்க ரெடி பண்ணி இவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க வச்சிருக்காங்க. லதா அவர்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடும்போது எடுக்கப்பட்ட அந்த போட்டோஸ் எல்லாமே எப்படியோ எம்ஜிஆர் அவர்களுடைய கைக்கு போயிருக்கு. அந்த நேரத்துல தான் எம்ஜிஆர் அவர்கள் தான் தயாரிச்சு நடிக்க இருந்த ஒரு புது திரைப்படத்துல புதுசா ஒரு நடிகைய அறிமுகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் காத்துட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல இவங்களுடைய புகைப்படமும் கிடைச்சதுனால இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போய் லதா அவர்களை இந்த படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காரு. லதா அவர்களுடைய அப்பா இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. அம்மா தான் குடும்பத்தை பாத்துட்டு இருந்ததுனால சினிமாலாம் செட் ஆகாது, சரிப்பட்டு வராது அப்படின்னு முதல்ல ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுடைய அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி லதா அவர்களை நடிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, 5 வருஷத்துக்கான கான்ட்ராக்டையும் போட்டு லதா அவர்களுக்கு ஒரு நடிகை ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பயிற்சியையுமே லதா அவர்களுக்கு கொடுத்து ஒரு நடிகையா அவங்கள ட்ரெயின் பண்ணிருக்காங்க. சோ இப்படிதான் லதா அவர்கள் தமிழ் சினிமாவில 1973 எம்ஜிஆர் அவர்கள் தயாரிச்சு நடிச்ச உலகம் சுற்றும் வாலிபன் இந்த திரைப்படம் மூலமா தமிழ்ல அறிமுகம் ஆகியிருக்காங்க. அப்படியே தொடர்ந்து பல திரைப்படங்கள் எம்ஜிஆர் அவர்கள் கூட பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தெலுங்கு, ஹிந்தின்னு பல லாங்குவேஜ்ல கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான திரைப்படங்கள்ல இந்த 10 வருஷத்துல நடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் இவங்களுடைய திரைப்படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா கிளாமர் அதிகமாவே இருக்கும். அதனாலே இவங்க அப்பவே கிளாமரஸ்க்கு பேர் போன ஒரு நடிகையா இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் கூட உலகம் சுற்றும் வாலிபன், நாளை நமதே, சிரித்து வாழ வேண்டும் இது போன்ற பல படங்கள்ல நடிச்சவங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய கடைசி திரைப்படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்த திரைப்படத்திலயுமே லதா அவர்கள் தான் பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா லதா அவர்கள் அடுத்த ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் கூட நடிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல ரஜினிகாந்த் அவர்கள் கூட பேர் பண்ணி 1000 ஜென்மங்கள், சங்கர், சலீம், சிமோன் அப்படின்னு 2 படத்துல நடிச்சிருந்தாங்க. சோ இந்த டைம்ல தான் பத்திரிகைகள்ல ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் லதா அவர்களை ஒன் சைடா லவ் பண்ணிருக்காரு, இதனால நிறைய அவங்கள கம்பல் பண்ணிருந்தாராம், அவங்க ஒத்துக்கலையாம், இதனாலயே ரஜினிகாந்த் அவர்கள் 2 தடவை அரெஸ்ட் ஆனாராம். சோ இந்த பிரச்சனைய எம்ஜிஆர் அவர்கள் தான் தலையிட்டு சுமூகப்படுத்தி வச்சாராம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கப்புறமா லதா அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் கூட அதுக்கப்புறம் நடிக்கவே இல்ல. இன்ஃபேக்ட் லதா அவர்களுடைய கெரியரே பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு பட வாய்ப்புகளே கிடைக்காம இருந்திருக்கு. சரி, நடிச்சது போதும், இதுக்கப்புறம் நம்மளுக்கு நடிப்பு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த நேரத்துல தான் சிங்கப்பூர் பிசினஸ் மேனான சபாபதி அப்படின்றவங்களுடைய நட்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நட்பு காலப்போக்குல காதலா மாறி 1983 சபாபதி
அவர்களை இவங்க திருமணம் பண்ணிருக்காங்க. இவங்க சிங்கப்பூரை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால ரெண்டு பேருமே திருமணத்திற்கு அப்புறமா சிங்கப்பூர்லயே செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க. ரொம்ப நாளாவே இந்தியாவுக்கு வராத லதா அவர்கள் குடும்பத்துல தொடர்ந்து சில பிரச்சனைகள் வந்ததுனால அடிக்கடி இந்தியாவுக்கு வர வேண்டிய சென்னைக்கு வர வேண்டிய நிலைமை இருந்திருக்கு. இதனாலதான் இவங்க அப்பப்போ கிடைக்கிற கேப்ல எல்லாம் கிடைக்கிற பட வாய்ப்புகளை யூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சிட்டு இருந்தவங்க அப்பப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தவங்க கடைசியில சிங்கப்பூரை விட்டு அவங்க இப்ப சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஆனா அவங்களுடைய பசங்க ஹஸ்பண்ட் மூணு பேருமே இன்னும் சிங்கப்பூர்ல தான் இருக்காங்க. இது பத்தி லதா அவர்கள் கிட்ட கேக்கும்போது ஒரு இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா, தன்னை எப்பவுமே பிஸியா வச்சுக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய எய்மா. அதனாலதான் தொடர்ந்து இப்ப பல சீரியல்கள்ல அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்போ லதா அவர்கள் சென்னையில தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க. சீரியல்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சித்தி, கஸ்தூரி, வள்ளி, சந்திரகுமாரி, சுந்தரினியும் சுந்தரனானும், சிவா மனசுல சக்தி, அபியும் நானும், ரோஜா, கடைசி அவங்க வைதேகி காத்திருந்தால் சீரியல்ல நடிச்சிருக்காங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை லதா அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.